ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டாக எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்கலாம். ஒரு பொருளை முழுமையாக பயன்படுத்துபவரே டேஸ் ஆவார், நுகர்வோர் ஆவார். ஒரு பொருளை முழுமையாக பயன்படுத்துபவர் நுகர்வோர் ஆவார். 2005 அக்டோபர் 12 தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துக்குங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 2005 அக்டோபர் 12 தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தேர்ட் கொஷின், தகவல் அறியும் சட்டத்தால் பொது நிறுவனங்கள் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் அறிந்து கொள்வது பொதுமக்களின் அடிப்படை உரிமையாகும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ இயற்றினாங்க அப்படின்னா 1986 நுகர்வோரை பாதுகாக்கும் பொருட்டு அரசால் இயற்றப்பட்ட சட்டம் தான் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்றழைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் முக்கியமான அம்சம் 3 தேசிய அளவில், மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் விசாரணைகள் மேற்கொள்ள டேஸ் அமைக்கப்பட்டுள்ளன. நுகர்வோர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய நுகர்வோர் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. மாநில அளவில் நுகர்வோருக்கான விசாரணைகள் மேற்கொள்ள டேஸ் அமைக்கப்பட்டுள்ளது, மாநில நுகர்வோர் கமிஷன். இந்தியாவில் பொருட்களின் தரத்தை குறிக்கும் பொருட்டு அதன் மீது டேஸ் மற்றும் டேஸ் குறிக்கப்பட்டுள்ளன. தரக்குழுமம் குறியீடு BIS மற்றும் அக்மார்க் குறியீடு குறிக்கப்பட்டுள்ளன. தொழில் சார்ந்த நுகர்வோர் பொருட்களின் மீது டேஸ் என்றும், விவசாயம் சார்ந்த பொருட்களின் மீது டேஸ் முத்திரையும் பொறிக்கப்படுகிறது. தொழில் சார்ந்த நுகர்வோர் பொருட்களின் மீது என்ன முத்திரை இடப்படுகிறது எனில், தொழில் சார்ந்த நுகர்வோர் பொருட்களின் மீது BIS என்றும், விவசாயம் சார்ந்த பொருட்களின் மீது அக்மார்க் முத்திரையும் பொறிக்கப்படுகிறது. இந்தியாவில் இருப்பதைப் போன்று உலகில் பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதற்கு உலக தர அமைப்பு அதாவது ISO டேஸாமாண்டு ஜெனீவாவில் துவங்கப்பட்டது 1947. டேஸ் ஒரு அரசு சாரா நிறுவனமாகும். ISO ஒரு அரசு சாரா நிறுவனமாகும். உலக அளவில் பொருட்களின் தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு டேஸ் செயல்பாடுகள் அமைந்துள்ளன. உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத் தரத்தினை அறிந்து கொள்ளும் பொருட்டு டேஸ் நிறுவப்பட்டது. கொடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத் தரத்தினை அறிந்து கொள்ளும் பொருட்டு கொடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் நிறுவப்பட்டது. கொடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் நிறுவனம் 1963 இத்தாலியில் ரோம் நகரில் உணவு மற்றும் வேளாண்மை துறை நிறுவனம் மற்றும் உலக சுகாதார நிறுவனம் ஆகியவற்றால் நிறுவப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் டேசாம் தேதி இந்திய தேசிய நுகர்வோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 24 இந்திய தேசிய நுகர்வோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. இந்திய தேசிய நுகர்வோர் தினம் இப்பொழுது எனில் டிசம்பர் 24. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.